சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரேஷன் அட்டைகள் வந்து ரத்துன்னு சொல்லி இருக்காங்க எப்படி செக் பண்ணணும்னு தெரியலனா முழுக்க பாருங்க அது மட்டும் தான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரேஷன் கார்டுகள் பாத்தீங்கன்னா ரத்து அப்படின்னு சொல்லி இருக்காங்க இந்த தகவல் வந்து நேரடியாகவே அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வந்து வெளியே இருக்கு எதுக்கு ரத்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற காரணத்தை முதல்ல பார்த்துடலாம் அப்புறம் உங்கள் பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற முழு தகவலையும் பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா புதுசெல்லாம் கிடையாது ஆல்ரெடி பல ஆண்டுகளாகவே வந்துட்டு ரேஷன் கடைகளில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயந்தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் நம்ம ஒரு சக்கரை பருப்பு எது வாங்கினாலும் சரி ஒரு கிலோக்கு பதிலாக இந்த தொள்ளாயிரம் கி கிராம் இல்லைன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோ கிராம் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க ஐம்பது கிராம் பிடிச்சிக்கிட்டு ஒரு கிலோ இருக்கா சொல்லி ஏமாத்திடுவாங்க இன்னும் சில இடத்துல பாத்தீங்கன்னா இடையில குளறுபடி நடக்கும் அப்புறமா எக்ஸ்பயர்டான ஆயில் குடுக்கிறது இது மாதிரி எல்லாம் செய்வாங்க இந்த கொள்ளையடிக்கிற அனைத்து பொருளும் பாத்தீங்கன்னா கள்ள சந்தையில வந்து விற்பனை செய்கிறதா புகார் வந்து எழுந்திருந்தது இதனால பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளும் வந்து உருவாகி இருந்தது இதனாலதான் புதிய அறிவிப்பா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரேஷன் அட்டையை வந்து ஆதார் எண்ணுடன் இணைக்க வேண்டும் அப்படின்னு கட்டாயமா சொல்லியிருந்தாங்க ரேஷன் கடையில் பாத்தீங்கன்னா ரேஷன் அட்டைக்கு பில் போடாமையே வந்து பொருட்கள் கொடுக்கறதாகவும் ஆனா அந்த ரேஷன் அட்டைதாரர்கள் அந்த பொருட்களை வாங்கவே இல்லை ஆனா மெசேஜ் மட்டும் வந்திருக்கு அப்படிங்கிறது போல புகார் வந்து நிறையவே எழுந்தது அந்த பொருட்கள்லாம் வந்துட்டு கள்ள சந்தையில் போயிட்டு விற்கிறதாகவும் புகார் வந்து வந்தது இது மேல்துறைக்கு அதாவது மேலிடத்துக்கு தெரிஞ்சு பெரிய பிரஷர் ஆகி இப்போ தொள்ளாயிரத்தி ஐநூறு ரேஷன் அட்டை வந்து ரத்து செஞ்சிருக்காங்க கடந்த சில மாதங்களாகவே இந்தியா முழுவதும் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பொருட்களில் பல்வேறு குளறுபடிகள் நடைபெறுகின்றன பொதுமக்கள் வாங்காத பொருட்களுக்கு பில் போடுவது எடை குறைவாக பொருட்கள் வழங்குவது மற்றும் பொதுமக்கள் ரேஷன் கடைகளில் வாங்கப்படும் பொருட்களை கள்ளச்சந்தைகளில் சந்தைகளில் விற்பனை செய்வது என பல்வேறு ஏகப்பட்ட குளறுபடிகள் நடைபெற்று வருகிறது இது போன்ற குளறுபடிகளை தடுப்பதற்காக கட்டாயமாக பொதுமக்கள் ரேஷன் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைத்திருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது தற்போது மட்டுமே ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பும் வெளியாகி இது வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இந்த பயனாளிகள் அனைவரும் பீகார் மாநிலம் மற்றும் உத்தரப்பிரதேச மாநில நுகர்வோர் பட்டியலில் தங்களின் பெயரை பதிவு செய்து ரேஷன் பொருட்களை வாங்கி வந்த நிலையில் தற்போது ஒன்பதாயிரத்தி ஐநூறு பயனாளிகளின் ரேஷன் கார்டுகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்தியா முழுவதும் உள்ள பயனர்களின் விவரங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வரும் நிலையில் இன்னும் அதிக அளவிலான ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் தான் இந்த ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரேஷன் கார்டுகள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு இது தமிழ்நாட்டில் வந்து ஆய்வு போயிட்டு தான் இருக்கு யாரெல்லாம் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி மக்களே நீங்கள் ரேஷன் பொருட்களை வாங்கி விற்கிறீங்க அப்படின்னா வந்து அந்த விஷயத்தெல்லாம் செய்யாதீங்க இன்கேஸ் செஞ்சிங்கன்னா அவங்களோட கார்டு வந்து ரத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஏன்னா ஆய்வு வந்து மேற்கொண்டுட்டு வராங்க மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை தகவலையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ Thank you for watching.